வணக்கம். தமிழ் திரை இசை உலகிலே டிஎம் சுந்தரன் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் இருக்க அது அசாத்தியமானது. இன்றைக்கி அதாவது இப்போது வந்து டிஎம் சுந்தரனுடைய நூற்றாண்டு விழாவை நாம் இருக்கோம். இந்த நூற்றாண்டு விழாவை ஒரு புறம் தமிழக அரசு கொண்டாடுகிறது, அவர் வாழ்ந்த சாலைக்கு அவருடைய பெயரை வைத்து அவரை பெருமைப்படுத்துகிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அவருடைய ரசிகர்கள் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை நடத்தி எப்படி இருக்கிறார்கள். அப்படி ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு பகுதி தான் இந்த இசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பாடிக்கொண்டிருக்கின்ற ஏ அனந்தராமன் தீவிர டிஎம் சுந்தரனுடைய பக்தர். டிஎம் சுந்தரன் பாடல்களை பாடுவதிலே அலாதி பிரியம் கொண்டவர். அவருடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக அவருடைய மகனான அருணாச்சலம் ஒரு அருமையான இசைக்கச்சேரிக்கு இன்றைக்கி ஏற்பாடு செய்திருக்கிறார். இங்கே வந்திருக்கின்ற டிஎம் சுந்தரன் ரசிகர்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதான் நான் அந்த விழாவில் பேசும்போது கூட குறிப்பிட்டேன். சாதாரணமாக இது போன்ற விழாக்களில் நம்ம பேசும்போது ஒருத்தருடைய பெயரை சொல்லிட்டு இந்த விழாவில் பேசுகிறவங்க பல முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் கை பலத்த கைத்தட்டல் மூலம் அவருக்கு பாராட்டுதலை தெரிவிங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த விழா மேடையிலே டிஎம் சுந்தரன் பேரை சொன்ன போதெல்லாம் சரமாரியான கைத்தட்டல்கள் தொடர்ந்து 100 ஆண்டுகளை கடந்ததுக்கு பின்னாலேயும் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை டிஎம் சுந்தரன் இன்று வரையிலே இசை ரசிகர் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத எல்லோருக்கும் எடுத்து சொல்வதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்வேன். டிஎம் சுந்தரனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், மிகப்பெரிய பாடகராக உயர்ந்தார் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு பின்னாலே பயங்கரமான போராட்டங்கள், பல போராட்டங்களை சந்தித்து விட்டு இந்த நிலைக்கு வந்தவர் தான் அவர். அவருக்கு அதுக்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு எக்கச்சக்கமான பாடல்களை பாடியவர் டிஎம் சுந்தரன். எம்ஜிஆர் சிவாஜி இருவருக்கும் தான் அவருடைய பிரதான பாடல்கள் அமைந்தது அப்படின்றது எல்லோருக்கும் நல்லா தெரியும். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துக்கான பாடல்களாக மட்டுமில்லை, அவருடைய கொள்கை விளக்க பாடல்களாகவும் டிஎம் சுந்தரனுடைய பல பாடல்கள் அமைந்தன. சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே அவருங்க எம்ஜிஆர் அவரும் இணைந்து நடித்த இந்த குண்டுக்கிளி படத்துக்காக பாடியிருந்தாலும் சிவாஜி கணேசனுடைய படங்களிலே அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தந்த படம்னா அது வந்து தூக்கு தூக்கி படத்தில் அவர் பாடிய பாடல் தான். ஆனால் அந்த தூக்கு தூக்கி படத்தில் பாடுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ சங்கடமாக இருக்கும். அதாவது எவ்வளோ பெரிய திறமசாலிகளாக இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த உலகில் ஜெயிக்க முடியுது அப்படின்றதுக்கு டிஎம் சுந்தரன் ஒரு உதாரணம். முதல்ல அந்த பாடலை திருச்சி லோகநாதன் தான் பாடுவதாக இருந்தது. அவர் கேட்ட சம்பளம் அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துக்கல. அந்த சம்பளம் என்னான்னு சொல்கிறேன், 500 ரூபா கேட்டார். ஒரு பாட்டுக்கு 500 ரூபா, 8 பாட்டு மொத்தம் 4000 ரூபா கொடுங்க. தயாரிப்பாளர்கள் ஏதோ கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னால் 1 காசு கூட குறைச்சிக்க முடியாதுன்னு சொன்னவர் அத்தோடு நின்றிருந்தார்னா கூட டிஎம் சுந்தரனை பற்றி இந்த தயாரிப்பாளர் நினச்சிருக்க மாட்டாங்க. அவர் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், உங்களுக்கு குறைச்ச காசில் பாடினா இப்போ டிஎம் சுந்தரன் ஒரு பையன் வந்திருக்கான், அவனை வேணால் பாட சொல்லி எடுத்துங்க. இது அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க அந்த தயாரிப்பாளர். உடனடியாக டிஎம் சுந்தரனை பார்த்தாங்க, ஒரு பாடலுக்கு 250 ரூபான்னு பேசி 8 பாட்டு அவரை பாட வச்சாங்க. அவரை பாடுறதுக்கு முன்னாடி டிஎம் சுந்தரன் பாட போகிறான்ற செய்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு போச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருக்கு அப்போ பாடிக்கிட்டு இருந்தது சிதம்பரம் ஜெயராம். அவருடைய குரல் தான் அவருக்கு செட் ஆகிருந்தது. சிதம்பரம் ஜெயராம் விட்டுட்டு யாரோ புது பாடகர் டிஎம் சுந்தரன்லாம் எனக்கு பாட வைக்கக்கூடாதுன்ட்டார். இப்போ அந்த தயாரிப்பாளருக்கு என்னென்னு பண்ணுறதுன்னு புரியல, டிஎம் சுந்தரனுக்கும் புரியல. இப்போ டிஎம் சுந்தரன் சொல்லியிருக்காரு, நீங்கள் நல்ல பாடல்களாக செலக்ட் பண்ணி ஒரு 2-3 பாட்டு கொடுங்க, நான் பாடுறேன். சிவாஜி சார் கேட்கட்டும், அவருக்கு பிடிச்சிருந்தால் நான் தொடர்ந்து பாடுறேன், இல்லைன்னா என்ன விட்டுருங்க பரவாயில்ல, இந்த பாட்டு நான் பாடுறேன்ல அதுக்கு நீங்கள் காசு கூட கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்படி அவர் பாடிய 2 பாடல்களை கேட்டார் சிவாஜி. கேட்டவர் மெய்மறந்து போனார், என்ன இப்படி ஒரு அற்புதமான குரல், நீங்கள் தான் இனிமேல் எல்லா படங்களுக்கும் பாடினார். அதுக்கு பின்னாலே சிவாஜிக்கு எவ்வளவு பாடல்களை அவர் பாடினார், எத்தனை பாடல்கள், எப்படிப்பட்ட சாதனைகள்லாம் படைச்சிது அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த வரலாறு. எம்ஜிஆர் சிவாஜி மட்டும் இல்லாமல் அவர் எல்லாரையும் தாண்டி ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஜெய்சங்கர், முத்துராமன், ஏவிஎம்ராஜன், எம்ஆர் ராதா, நாகேஷ், டிஎஸ் பாலையா என்று அவர் பாடாத கலைஞர்களே இல்லை என்ற அளவுக்கு பாடியவர் டிஎம் சுந்தரன். அதான் இப்போ மேடையில் பேசும்போது குறிப்பிட்டேன், சில சாதனைகள் இருக்க அடுத்து வர்றவங்க முறியடிப்பாங்க. எல்லா சாதனைகளும் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆள் முறியடிக்கப்படுற சாதனைகள் தான், முறியடிக்கப்பட்ட சாதனைகள் தான். ஆனால் டிஎம் சுந்தரனுடைய சாதனைகள் அப்படி முறியடிக்கப்படக்கூடிய சாதனைகள் இல்லை. ஏன்னா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் தொடர்ந்து பாடியிருக்காரு, 10,000-க்கும் மேற்பட்ட பாடல். இது போன்ற சாதனையை இனி யாரால் நிகழ்த்த முடியும்? அதன் காரணமாகத்தான் டிஎம் சுந்தரன் இன்று வரை போற்றப்படுகிறார். அவருடைய குரல் பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லைன்னா காற்றலைகளே அவருடைய குரல்
இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றதிலே சந்தேகம் இல்லை. நன்றி. திஸ் இஸ் அருணாச்சலம், இவர் கலைப்பிரியன். நாங்கள் மெட்ராஸ் டேக் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்ன்னு சொல்லிட்டு மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணுறோம். ஸோ அதில் ஏஆர் தியேட்டர் கிளப்னு சொல்லிட்டு லைக் வி ஆர் எம்பவரிங் ஆர்டிஸ்ட், நிறையா ஹிடன் டேலண்ட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது சின்ஸ் கோவிட். ஸோ இப்போ வந்து டிஎம்எஸ் 100, ஸோ இது வந்து ஒரு லெகசி. இது ஜென்ரேஷன்ஸ் நிறையா ரெண்டு ஜென்ரேஷன் அவரே வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம இட் இஸ் ஆர் டியூட்டி டு கேரி திஸ் லெகசி ஃபார்வர்ட். ஸோ அதில் ஒரு சின்ன ஸ்டெப் தான் அந்த டிஎம்எஸ் 100 மியூசிக்கல் ட்ரிபியூட் டிஎம்எஸ். ஹோப் யூ ஆல் லைக் இட். மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.